ஆண்டு 10 ஆம் ஆண்டு 28 ஆம் தேதி சவுதி அரேபிய நாட்டுக்கு பணிப்பெண்ணாக போனார். போய் மறுநாள் எங்களோட கதைச்சவர் என்னோடையும் எனது மனைவியோடையும் மருமகனோடையும் கதைச்சவர். அதுக்கு பிறகு அவரை எந்த விதமான தொடர்பும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. 11 ஆம் மாதம் 28 ஆம் தேதி எனது மகன் சவுதியில் இருக்கார். எனது மகள் போய் ஒரு 2-3 கிழமை பிறகு தான் அவர் போனார். அவர் மூலமாக தான் நாங்கள் இந்த தகவலை தெரிஞ்சு கொண்டோம். அதுக்கு பிறகு 29 ஆம் தேதி எனது அக்கா தான் என்கிறது அவரை அங்கே வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டு எங்களுக்கு தகவல் தந்தார். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஏஜென்சிகள் மூலம் எங்களுக்கு தகவல் கிடைக்க பெற்றது. அதுக்கு பிறகு எங்களது வேலைவாய்ப்பு பணியகம் அதுக்கு நாங்கள் சென்று அங்கு கதைத்த போது அவர்கள் கூறிய பதில் எங்களுக்கு எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவல் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது அது மன வருத்தமாக இருந்தது. அவர்கள் முயற்சி செஞ்சிருந்தால் இது என்ன உண்மை சம்பவம் என்ன நடந்தது உண்மை என்பது அவர்கள் தெரிந்து எங்களை சொல்லியிருக்கலாம். ஒரு சரியான பதில் அவர்கள் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் நாங்கள் வந்துவிட்டோம். மீண்டும் அதுக்கு அடுத்த கிழமை திங்கட்கிழமை நாங்கள் வெளிவார அமைச்சரிடம் இருந்து எங்களுக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு வந்திருந்தாங்க. நாங்கள் போனோம். அங்கே போனபோது எனது மகன் சவுதி அரேபியாவில் உள்ள எம்பசிக்கு போய் தனது சகோதரியின் உடலை கொண்டு போவதற்கான விசாரணைகள் எல்லாம் மந்தகதியில் இருப்பதாகவும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க இல்லை என்பது குறித்து ஒரு முறைப்பாடை விட்டிருக்கார். அதன் பின் தான் அவர்கள் எங்களை அழைத்து அதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் சேகரித்து எடுத்துள்ளார். அது பிறகு நாங்கள் வந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் என்ன நடக்கிறது என்ன இன்றைக்கு எதையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது எனது மகள் தூக்கு போட்டாள் என்கிறது எங்களால் நம்ப முடியாது. என்ன காரணம் என்றால் ஏற்கனவே அவள் 2 வருடம் சவுதி அரேபிய நாட்டிலிருந்து வந்தவள். வந்து அவருக்கு அந்த பாசை தெரியும், அங்கே நடவடிக்கைகள் தெரியும். அந்த அவர்களுடைய ஒரு அரசியலங்கத்தின் கொள்கைகள் அராஜக கொள்கைகள் அவருக்கு நல்லா தெரியும். இருந்தும் அவள் தூக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கணவருக்கு சுயனம் உள்ள சுயனமற்றவர். மகள் 9 வயது ஒரு குழந்தை படிக்காகவும் இப்போ 4 ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்காவும் அடுத்தவன் அவர் கொலைசி போடக்கூடியவர் அவட படிப்பு இதெல்லாம் அவள் இது நினைத்து கொண்டு தான் மீண்டும் போனவள். போனவள் அங்கே போய் தூக்க போட வேண்டிய அவசியம் இல்லை. இது நிச்சயமாக கொலைத்தான். ஆனால் இந்த கொலையா இது கொலைத்தான் என்பதை நிரூபிப்பது யார்? இது எமது அரசாங்கம் இதை சரியாக முறையாக விசாரித்து எங்களுக்கு பதில் தருமா அல்லது வேறு யாரும் தருவார்களா என்பதுதான் எங்களுக்கு கேள்வி. அங்கு நடப்பது என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. அவருக்கு சொல்லி நாங்கள் நம்ப தான் வேண்டும். இலங்கை அரசாங்கமும் அதை தான் நம்புவோம். இலங்கை அரசாங்கம் சொல்லி நாங்கள் நம்ப வேண்டும். இதுதான் எங்களது நிலைமை. இங்கிருந்து சவுதி அரேபிய நாட்டுக்கு பெண்கள் போகக்கூடாது என்பதுதான் எனது வேண்டுகோள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய நாட்டு சட்டத்திட்டங்கள் அவருடைய நாட்டோடு சரியாக இருக்கும். ஆனால் எங்களது நாட்டில் சென்ற பெண் பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அது சரிபார் திணிக்கக்கூடாது, பலவந்தமாக திணிக்கக்கூடாது என்பதுதான் எனது கோரிக்கை. பூத உடலை இன்னும் எங்கள் நாட்டுக்கு இன்னும் வரக்கூடிய வசதிகள் எங்களுக்கு இன்னும் இல்லை. அவர்கள் அந்த உடலை எப்போ தருவார்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியாத நிலையில் உள்ளது. பல பேர் பலபடி சொல்கின்றார்கள், 5 மாதம் 6 மாதம் அப்படின்ட்டு. நிறைய பேருடைய இப்படியான உடல்கள் அங்கே இருப்பதாகவும் இன்னும் விசாரணைகள் முடியாமல் இருப்பதாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். கேள்விப்படுறது எங்களுக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. எனவே மகளின் உடலை எப்போ பார்ப்போம் என்பது தான் எங்களுக்கு ஆகும். இதை இங்கிருந்து நிறைய பணியகங்கள் இருக்கின்றன. வேலைவாய்ப்பு பணியகம் அப்படி நிறைய வெளிநாட்டு போவதற்குரிய பணியங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் எந்த விதமான துரிதமாக அங்கு விசாரணைகளை நடக்க வைத்து அவர்கள் உடனடியாக இப்படி என்னை போல் எப்படியோ கன பேருக்காக சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான அந்த உடல்களை கூடிய சீக்கிரமாக கொண்டு சேர்ப்பதில்லை. நாங்கள் எதிர்பார்ப்பது அவர்கள் மரணத்திற்கான காரணமும் நீதியான விசாரணையும் அந்த உடல்களை கூடிய விரைவில் எமது நாட்டுக்கும் எமக்கும் கொண்டு வந்து ஒப்படைக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.